வணக்கம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தது 8 டம்ளர் தண்ணீராவது கட்டாயம் குடிக்க வேண்டும் என்கிறது மருத்துவம். ஆனால் இன்று நிறைய பேர் அடிக்கடி ரெஸ்ட்ரூம் செல்ல தயக்கப்பட்டு தண்ணீர் குடிப்பதே இல்லை. உண்மையில் அதிகமாக தண்ணீர் அருந்தினால் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சொல்லப்போனால் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பவர்களின் சிறுநீரகங்களில் கற்கள் சிறிய அளவில் இருக்கும் பொழுதே கரைந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, சிறுநீர் செல்லும் வழியில் ஏதேனும் நோய் தொற்று இருந்தாலும் தண்ணீர் அதை சுத்தப்படுத்தி வெளியேற்றிவிடுகிறது. அதே போன்று கேடு விளைவிக்கும் பாக்டீரியா சிறுநீர் பையில் இருந்தாலும் கூட நிறைய தண்ணீர் குடிப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வராது. முக்கியமாக சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னால் 2 கிளாஸ் தண்ணீர் குடித்தால் அதன் பிறகு எவ்வளோ சாப்பிட்டாலும் கொழுப்பு உடலில் தங்காது என்பதால் உடல் எடையும் குறையும், எடையும் அதிகரிக்காது என்றும் கூறப்படுகிறது. இப்படி தண்ணீருக்கு அற்புதமான சக்தி கண்டிப்பாக உண்டு. அதிலும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் அருந்துவதால் எண்ணில் அடங்காத நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக வெந்நீரை குடித்தால் அதைவிட அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது, காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். நீங்களே பாருங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. பொதுவாக தினமும் அதிக அளவு வெந்நீர் குடிப்பதினால் இரத்த குழாய்கள் விரிவடையும். இதனால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதனால் செல்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜன் தேவையான அளவில் கிடைப்பதால் உடலும் மனதும் ஆரோக்கியமாக செயல்படும். உண்மையில் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லை என்றால் கை கால்களில் சில்லிப்பு மரத்து போகும், எளிதில் நகங்கள் உடையும், சருமம் நிறம் மாறி வெளுத்து காணப்படும், உடல் சோர்வு ஏற்படும், மூச்சு வாங்குதல் போன்றவை ஏற்படக்கூடும். அது மட்டுமல்ல, இரத்த ஓட்டம் சீராக இருந்தால்தான் இரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்படாமல் இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாது. அடுத்து முக்கியமானது மலச்சிக்கல். பொதுவாக வழக்கத்துக்கு மாறாக மலம் வெளியேறாமல் இறுகி போகி மலம் கழிப்பதில் சிக்கல் அல்லது மலம் முழுவதுமாக போகவில்லை என்கிற உணர்வு மலச்சிக்கல் எனப்படுகிறது. காலையில் எழுந்ததும் மலம் கழிக்காவிட்டால் அந்த நாள் முழுவதும் எந்த ஒரு வேலையும் ஓடாது. ஒரு மனிதனுக்கு மலச்சிக்கல் தான் பெரிய சிக்கலே. இந்த மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணம் நம்முடைய மாறிவரும் உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி அறவே இல்லாமை. முக்கியமாக கொழுப்பு மிகுந்த உணவு வகைகளை அதிகமாக சாப்பிடுவது, நார் சத்துள்ள உணவு வகைகளை தவிர்ப்பதும் முக்கிய காரணமாகும். அதிலும் தண்ணீர் மிக குறைவாக அருந்துவதும் முக்கிய காரணமாகும். இதனால் அதிகமான கழிவுப் பொருட்கள் நம் குடலில் தங்கி வயிற்றுவலி, உப்புசம் இவைகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்படி வெந்நீர் அருந்தும் பொழுது அது உணவுப் பொருட்களை எளிதில் செரிமானமடைய செய்து கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. அது மட்டுமல்ல, இரத்த ஓட்டத்தைப் போலவே குடல் இயக்கமும் சரியாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும். முக்கியமாக மலச்சிக்கலும் நீர் சத்து குறைவும் குடல் இயக்கத்திற்கு முக்கிய எதிரிகள். எனவே வெந்நீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் குடல் இயக்கம் நன்றாக செயல்படும். முக்கியமாக உடலில் இருக்கும் டாக்சின்கள் வெளியேறிவிடும். அதே போன்று இப்படி குடிக்கும் தண்ணீரில் எலுமிச்சை சாறு அல்லது தேனை கலந்து குடித்தால் உடலுக்கு இன்னும் அதிக பலன்கள் கிடைக்கும். அடுத்து, இன்றைய காலகட்டத்தில் அதிக உடல் எடை என்பது நிறைய பேருக்கு உள்ள ஒரு பெரும் பிரச்சனையாகவே உள்ளது. இதற்கு வெந்நீருடன் 1 மூடி எலுமிச்சை சாற்று சேர்த்து குடித்தால் உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகள் கரைந்து உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். அதிலும் எலுமிச்சையில் இருக்கும் பெக்டின் என்னும் நார்சத்து அடிக்கடி ஏற்படும் பசியை கட்டுப்படுத்தும் தன்மையுடையது. எனவே உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் 1 டம்ளர் வெந்நீருடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து குடித்து வந்தால் மிக விரைவில் உடல் எடையை குறைத்துவிட முடியும். அடுத்து, சிலருக்கு வயது கொஞ்சம்தான் இருக்கும், ஆனால் பார்த்தால் வயதான தோற்றம் காணப்படும். உடலிலும் சருமத்திலும் தேவையில்லாமல் இருக்கும் நச்சுப் பொருட்கள் தான் இதற்கு முக்கிய காரணம். ஆனால் வெந்நீர் குடிப்பதால் இது போன்ற நச்சுப் பொருட்கள் விரைவில் வெளியேறிவிடும். இதனால் வயதான தோற்றம் ஏற்படாது. அதே போன்று டீனேஜ் பருவத்தில் ஆண்கள் பெண்கள் இருவரையும் பாதிக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை பருக்கள். இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த பருக்களை விரட்ட தொடர்ந்து வெறும் வயிற்றில் வெந்நீரை குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுகள் அனைத்தும் வெளியேறுவதால் நாளடைவில் பருக்கள் மறைந்து முகமும் பொலிவடையும்.
அடுத்து மழை மற்றும் குளிர்காலங்களில் சளியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதனால் இருமல், தும்மல், தொண்டை வலி, தலைவலி என்று ஒரு வலி செய்துவிடும். இவர்கள் காலையில் எழுந்தவுடன் காஃபி டீ குடிப்பதை தவிர்த்து இளம் சூடான வெந்நீர் குடித்து வந்தால் சளி மலம் வழியாக வெளியேறிவிடும். முக்கியமாக காசநோய் உள்ளவர்கள் வெறும் வயிற்றில் வெந்நீரை குடித்து வருவதன் மூலம் 90 நாட்களில் காசநோய் பிரச்சனைகளிலிருந்து சிறிது சிறிதாக விடுபட முடியும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து நோய்கள் உடலை தாக்காதவாறு பாதுகாக்கும். அதே போன்று சிலருக்கு உடலில் நீர் சத்து குறைவாக இருந்தாலும் அடிக்கடி தலைவலி ஏற்படும். இவர்கள் தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடித்து வந்தால் உடலில் நீர் சத்தானது அதிகரித்து தலைவலியானது குறையும். முக்கியமாக வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் இரத்த சிவப்பு அணுக்களின் வளர்ச்சியானது அதிகரித்து இரத்தமானது அதிகப்படியான ஆக்சிஜனை கொண்டிருப்பதால் உடலானது எனர்ஜியுடன் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் அருந்துவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் மலச்சிக்கல் குணமாகும். இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராகும். கொழுப்புகள் கரைந்து எடையும் குறையும். உயர் இரத்த அழுத்தம், கீழ்வாதம், மன அழுத்தம் போன்றவை கட்டுப்படும். மேலும் உணவு மண்டலம், சிறுநீரகம் தொடர்புடைய நோய்கள் குணமாகும். முக்கியமாக சுவாச மண்டலம், நுரையீரல், இதயம், மூளை இவற்றின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். பொதுவாக குளிர்காலமானாலும் சரி, கோடைக்காலமானாலும் சரி, தினமும் காலையில் எழுந்ததும் 2 டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீரை குடித்து வரும்பொழுது சில நாட்களிலேயே மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக காண முடியும். எனவே இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது என்றால் ஏன் நாமும் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.